எங்களை வாழ வைத்த தெய்வம் திரு ஏ நாராயணசாமி யாதவ் அவர்களுக்கு இத்திரைப்படத்தை சமர்ப்பிக்கிறோம். Thank you.
என்னையும் கொண்டுட்டு உன்னையும் கொண்டுடுவாங்க. நம்ம எங்கேயாவது போய் பழிச்சுக்கலாம் வல்லன். வல்லன், ட்ரெயின் கிளம்புது. மனசு முழுக்க ஆசை நிறைஞ்சு கருக்கு. நான் உன் கூட வாழ்ந்தாகணும் வல்லன். மனசு அவங்கள சுத்தி இருக்கு. பாவம்பா, உயிர் போலக்கே ஓடி வந்தது. அவங்க கண்ணுல மரண பயம் தெரிஞ்சது. இன்னும் எங்க எப்படி கஷ்டப்படுறாங்களோ. இது ஒரு காதல் விளையாட்டு. இது தாய்மொழி இல்ல தாலாட்டு. பாதங்கள் போகிற வழி வேண்டும். ஊமைகள் பேசிட மொழி வேண்டும். சிறகினா பறந்தவர் சிலுவையை சுமக்கிறார். இதயா தடுப்பான் இதயம் கொடுப்பான். இது ஒரு காதல் விளையாட்டு. வானவில் தான் என்னாகும் வண்ணங்கள் யாகும் கரியாகும். பூக்கும் பூவை புயல் அடித்தால் வண்டின் வாழ்க்கை என்னாகும். தூக்கத்தை தோலைத்த விழியாகும்.
அகத்தை தேடி நீ தண்ணீரை இழந்தாயோ, விண்மீனாய் வாழ்ந்த நீ வெண்ணீரில் விழுந்தாயோ, கூப்பிட்ட தூரத்தில் குரல் கொடுக்க யாரிங்கே, சாப்பாட்டை நீ கேட்க இலை போட ஆளெங்கே, துணையோடு இருந்துமே தனிமையில் தவிக்கிறார், உடைந்த கனவை இணைப்பார் எவரோ. ஸ்வேதா, நம்ம ட்ரெயினில் பார்த்தோமே, அவங்க தானே அவங்க? ஆமாப்பா. வா, என்னன்னு கேட்போம். ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலைல திடீர்னு ட்ரெயினில் காணாமல் போயிட்டீங்க. காலையிலேருந்து உங்கள் நினப்பு என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு தெரியுமா? ப்ளீஸ் வாங்க, ப்ளீஸ் வாங்க, வீட்டுக்கு போலாம். கம் வாங்க, உள்ள வாங்க. வாங்க, சாப்பிட்டுக்க மாட்டீங்கல்ல? ஒரு நிமிஷம். வாங்க சாப்பிடுங்க. பாத்து நிலா, பாத்து பாத்து. தண்ணி குடி. இதே சாப்பிடுங்க. போதும் போதும், பரவாயில்ல. பசி மறுத்து போச்சு. கையில 10 பைசா காசு இல்ல. புது இடம், புது மனுஷங்க, யாருக்கிட்ட உதவி கேட்கணும்னே தெரியல. காதலிக்கிறவங்க ஒன்னா சேர்ந்து வர ஆசைப்பட்டு ஊரை விட்டு ஓடி வர எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது. ஆனா உங்க பிரச்சனை என்னன்னு என்னால யூகிக்க முடியல. மாத்திக்கு துணி இல்லாம, பாக்கெட்ல பணம் இல்லாம, எந்த தைரியத்துல ஊரை விட்டு ஓடி வந்தீங்க? வெண்ணிலா பிறந்த மண்ணுங்கிறதாலே நோ தெரியல. எனக்கு எங்க கிராமம் ரொம்ப பிடிக்கும். அவ எனக்கு மட்டும் ராணி இல்ல, எங்க ஊருக்கே ராணி. யாரோ ஒருத்தர் செடி வைக்கணும்னா அது வெண்ணிலா கையால தான் வைக்கணும். அறுவடை செஞ்ச முதல் நல்ல தொம்பையில கொட்டுறதா இருந்தாலும் வெண்ணிலா தான் ராசியானவன். இப்படி ஊரே கொண்டாட ஒருத்தி எனக்கு சொந்தமானதுல சந்தோஷத்தை கேட்கவே வேணும். எங்க கால்பட்டு பழுதா போன புல் பூண்டு ஏராளம். எங்க மண்ணுக்கு மட்டும் வாயிருந்தா எங்க மேல வழக்கே போட்டிருக்கும். பொருளாதாரம், ஜாதிங்கிற இரு சக்கரங்களுக்கிடையே சிக்கி சின்ன பிணமான குடும்பம் என்னுடைய. செருப்பு தைக்கிற தொழில வச்சு எந்த கடை கொடிக்கு எங்களை தள்ளினாங்களோ அதே தொழில செய்து சமூகத்தில் தலை நிமிர்ணுங்கிறது தான் என்னோட வரி. சென்னையில் லெதர் டெக்னாலஜி படித்தேன். முதல் மாணவனாக வந்தேன். கல்லூரி மூலமே என்னை வெளிநாடு அனுப்ப ஏற்பாடு செஞ்சாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் எங்கள் காதல். Thank you.
அவங்களுக்கு எதிரானவங்க கலெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. என்னன்னு? 100 நாள் திட்டத்துல வேலையே செய்யாம பணம் பட்டுவாடு ஆனதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. முதல் கையெழுத்து உங்க அப்பா தான் போட்டிருக்காரு. வழக்கமா அதை கழுவம் பண்ற வேலை தானே, அதை ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டீங்க. விடுறா, அரசியல் இருக்க நம்மளே நம்மளை காப்பாத்திக்க முடியலனா அப்புறம் அரசியல் எதுக்கு? டீ எடுத்துக்கங்க சார். இந்தாங்க உங்களுக்கு கஞ்சி. வாயும் வயிற்றையும் கட்டினதான் உடம்புக்கு நல்லது. இப்பயே சுகர் தலைக்கு மேல ஏறி நிக்குது, சொன்னா கேட்டா தானே. நீங்க சாப்பிடுங்க சார். ஏண்டா நிக்கிறீங்க? தாயுதரை, வர எம்எல்ஏ தேர்தல்ல எம்எல்ஏக்கு நின்ற வேண்டியதானே? கட்சிக்காக உழைக்கிறேன், அது தலைமைதான் முடிவு பண்ணணும். பொன்னி அரிசி மூட்டை 2500 ரூபா, முந்திரி கிலோ 600, 10 கிலோ இருக்கும், போதும்ல. தம்பி ராமதுரை, அந்த உளுந்து மல்லா கொட்டையெல்லாம் உள்ள இருக்கும் பாருப்ப, அதையும் கொண்டு கொடுத்துரு. அப்ப நான் கிளம்பட்டங்களா? இருந்து மதிய விருந்து சாப்பிட்டு போலாமே. மனசும் வயிறும் நிறைஞ்சிருக்குங்கய்யா, வரங்கய்யா. சரி சரி. தம்பி ஐயா, உப்பு புளி மிளகா மசாலா சாமா உரல்ல வச்சிடுச்சது, காரசாரமா இருக்கும், தேவைன்னா சொல்லுங்க, வீட்டுக்கே கொடுத்து அனுப்புறேன். நானே வரங்கய்யா. என்னடா செல்லம், ஸ்கூலுக்கு கிளம்பிட்டீங்களா? தாத்தா குரு முத்தம் குடுறான், சாக்லேட் தர்றேன். முட்டாய லஞ்சமா கொடுத்துதானே முத்தம் கேக்குற? முத்தம் மட்டும் கேளு, தர முட்டாய குடுத்து ஏமாத்தாத. நேர்ம இருக்கட்டும் இருக்கட்டும், பாத்துக்கறேன். அம்மா தண்ணி கொண்டாமா. பணத்துக்கு எங்க சொல்லி வச்சிருக்கீங்க? தலைவர்கிட்ட சொல்லிருக்கேன். என்ன சொன்னாரு? பையன் வெளிநாடு போறான்னு சொன்னோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. மறு பேச்சு பேசாம எப்ப வேணும் எவ்வளவு வேணும்னு கேட்டாரு. அந்த பேப்பர் கூட பாஸ்போர்ட் இஷ்யூமா பாத்துட்டு வந்தாரு. மட்டுமா? சரிங்க. என்ன அது, என்ன அது, வேகாத வெயில நாம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைங்க படுத்து பெரிய ஆள வரட்டும்னு படிக்க வச்சா தேவையில்லாத புத்தகத்தை படிக்கிற? என்ன அது, என்ன அது, என்னடி பாக்குற? நீங்க நினைக்கிற மாதிரி இது தேவையில்லாத புத்தகம் இல்லம்மா. இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் புத்தகம் படிச்சாதான் வள்ளி பெரிய ஆளா வர முடியுமா? அது இஷ்டப்பட்ட புத்தகத்தை அது படிக்கட்டும். இந்தா உனக்கு நேரமாச்சு, நீ பள்ளிக்கூடம் கிளம்பு. முகத்துக்கு என்ன தேய்ச்சி குளிக்கிற? அப்ப குளிக்கிறதே இல்லையா? மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு பாரு, விளக்கி வச்ச வெங்கல சில மாதிரி இருப்ப. பெரியார் பெரியார் சொல்றீங்களே தாத்தா, அவர் யார் தாத்தா? பெய்மரியாதைய சொல்லி கொடுத்தவர், உன்ன மாதிரி பெண்களை படிக்க சொன்னவர். இத்தனும் வந்து வாய பாரு, என்ன பேச்சு பேசுது. நீ எது கேட்டு இந்த வீட்டுல நடக்கல, முதல்ல சாப்பிடுறா? என்னமா இது? உன் அப்பா அண்ணன்களா வந்துட்டாங்க, வரட்டும் சொல்றேன். என்னமா இதெல்லாம் பாருங்க, உங்க பொண்ண மஞ்சள் வந்தாதான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கிறா. போன மாசமே சொல்லிருந்தா 10 ஏக்கர்லயும் மஞ்சளே போட்டிருப்பனம்மா, கிடைச்ச வரைக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுறா. சரி, நீ நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ரூமுக்குள்ள இருந்து அதை எடுத்துக்கலாம், எல்லாம் குறும்பு தான் உனக்கு. ராமதுரை, அந்த மஞ்சளை கொடுப்பா. ராஜதுரை, உன் தங்கச்சிட்ட கொடு. கொடுக்குறேன்ப்பா. சந்தோஷமா இருப்பா. ஏய், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சீக்கிரமா வந்து சுத்தி தொலை. என் பொண்ணு மேலையும் பொருள் மேலையும் பட்டிருக்கிற இந்த ஊரு கண்ணு உறவு கண்ணு எல்லாம் இந்த உப்பு தெரிக்கிற மாதிரி தெரிச்சு பறந்து ஓடணும்.
கொண்டு போய் நெருப்புல போடு, வெடிக்கிற சத்தம் கேட்கல. துப்ப தெரியுதா என் பொண்ணுக்கு? போங்கப்பா. மஞ்சள் குளிச்ச இல்லாத மாதிரி இருக்க. குயில் தெரியுதா? தெரியல. அதோ பாரு, தெரியுதா? தெரியல. நல்லா பாரு, தெரியும். உனக்காக நானே தேச்சு வந்த செருப்பு போட்டுக்க. Thank you.
சண்டைக்கு பெரிய இன்னு போடுவியா சின்ன இன்னு போடுவியா? அது வந்து சார் முழிக்கிறான் பாரு. அவன் ஏன் திட்டவளே? பெரிய சண்டையா இருந்தா பெரிய போடு, சின்ன சண்டையா இருந்தா சின்ன போடு, அவ்வளவுதான். ஏய் யா சிரிக்கிறீங்க? ஏன்டா சிரிக்கிறீங்க? யா சிரிக்கிறீங்க? நான் மூணாவது வரைக்கும் படிச்சுக்கிறேன் தெரியுமா? நீ வேற உட்காருன, மூணாவது மூணு படிக்கிற பசங்க எடுத்துக்கிட்டு புரிஞ்சுக்க மாட்டேங்குது. இந்த அப்படி நீ போய் உட்காரு. ஏய் பசங்களா, நேரமாச்சு. நாளைக்கு வரும்போது எல்லாரும் வீட்டு பாடம் செஞ்சுட்டு வந்துடணும். வரலன்னா அவ்வளவுதான், கிளம்புங்க கிளம்புங்க. ஆமாமா போயிட்டு வாங்கடா தம்பியா, இந்த சாருக்கு வேற வேலை இருக்கு. பசங்களை போ சொல்லிட்ட, நானும் போனா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதானே நீ வர போன? தப்பே இல்ல. நடக்கட்டு நடக்கட்டு. ஏமா பணியில போய் படிக்கிற உள்ள போய் படிமா? அவருதான் கேட்க மாட்டேங்கிறாரு. பணியில் நட வேண்டியது நொக்கு நொக்கு நிற வேண்டியது, இருக்கிற உத்தரவு வாங்க வேண்டியது. என்னமா இந்த நேரத்துல போய் மொட்டை மாடியில? சும்மா இங்க ஒண்ணு சாப்பிட்ட பிறகுதான் நீங்க சாப்பிடணுங்கிறது இங்க இருக்கிற வரைக்கும் நடக்கும். நாளைக்கே அவ கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போயிட்டா, நான் சாகுற வரைக்கும் என் பொண்ணு என் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் காலம் பதில் சொல்லட்டுமா? எனக்கும் குத்துமா. கட்டிக்கு போறவ பேரா இல்ல காதலிக்கிறவ பேரா? தங்கச்சி வெண்ணிலா பேர். என்ன செய்றீங்க? இத அண்ணி பார்த்தாங்கன்னா உங்களை சண்டை போட போறாங்க. எனக்கும் குத்துங்க. மகராசி என்ன தவ செஞ்சியோ இவங்களுக்கு தங்கச்சியா வந்து போறக்க. யாரு பேரு தாயி? வெண்ணிலா என் பேர் தானே? இல்லண்ணா என் பேர் தானே? என் பேர்ரா? இல்லண்ணா என் பேர் இல்ல. என் பேர் தான்டா. இல்ல என் பேர் தான். நமக்கு என்ன தெரியும் வெண்ணிலா மனசுல யார் இருக்காங்கன்னு? எல்லாரும் ஆசையா கேக்குறாங்க இல்லக்கா, சொல்லக்கா பதமா குத்தி விடுறேன். சந்தோஷத்துக்கு அளவே இல்லையா இந்த வீட்டுல? பாத்து போமா. என்னப்பா தம்பி எல்லாம் இங்க வாங்க. ஏய் வாடி. அப்பா தங்கச்சி கையில நம்மள யாரோ ஒருத்தங்க பேர் எழுதிருக்கு, அது யாருன்னு தெரியல பாருங்களேன். அவ இந்த வீட்டு மகாலட்சுமிடா, அவ மனசு போல சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே, விடுடா. அப்பா இந்த விசாவை வாங்கி ஆயா படுத்த முன்னாடி வைப்பா.
கும்பிட்டுக்கப்பா. அம்மா தாயே, புள்ள நாடு விட்டு நாடு புழைக்க போகுது. நீங்க தான் பக்கத்துணையா இருந்து காத்து கருப்பு அண்டாம பாத்துக்கணும். அப்பா. என்னப்பா? சிங்கப்பூருக்கு. சிங்கப்பூருக்கு கண்டிப்பா போயாவணுமான்னு கேக்குறியா? நீதானப்பா வெளிநாடு போறேன்னு சொன்ன. நான் இங்க இருந்தா படிச்ச படிப்பு வீணா போயிடும். வெளிநாடுக்கு போய் சம்பாரிச்சு நம்ம குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரேன்னு நீதானப்பா சொன்ன. ஏப்பா ராசா, தேவையில்லாம ஏப்பா வீணா மனசு போட்டு குழப்பிக்கிற? பெரிய எடுத்து போன உன்னை கொண்டு போடுவாங்க. நமக்கு எதுக்கு பொல்லாப்புன்னு உன் கைய கால பிடிச்சி நான் கெஞ்ச மாட்டேன்டா. நீ யார கட்டிக்கணும்னு நினைக்கிறியோ அது இஷ்டம். ஏன் புள்ளையா, அப்பா சொல்றது உண்மையா? வேண்டாயா, அப்படி உன்னை நடந்தா ஒரே ரெண்டு பண்ணி நிக்கவியா? வீட்டை கொளுத்திடுவாங்க. முன்னேறி எப்படியோ அப்படிதான் பின்னேறும் போகும்னு சொல்லுவாங்க. உன் வாழ்க்கை நல்லா இருந்தாதான் என் வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னே. உங்க அம்மாவுக்கு இருக்கிற பயம் உனக்கு இல்லாம இருக்கிறத நினைக்கும் போது ஒரு மனுஷனா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இந்த நாரி போன பொழப்பு என்னோட போகட்டும். வல்ல நாப்பகலா உழைச்சா கூட நாலு காசுக்கு உத்தரவாதம் இல்லப்பா. இதுவரைக்கும் இந்த ஊர்ல யாரும் என்ன சின்ன சாமின்னு கூப்பிட்டதில்லை. என் பேருக்கு பின்னாடி சாமி இருக்கிறதுனால சின்னவனே சின்னவனே தான் கூப்பிட்டுருக்காங்க. என்ன வாடா போடான்னு கூப்பிடுறவங்க கூட உன்னை வாங்க சார் பொங்க சார்னு கூப்பிடணும். அதாண்டா என்னோட ஆசை. படிப்பும் பணமும் தான், அதை மாத்தும். செருப்பு தைக்கிற நாமளே இந்த ஊர்ல செருப்பு போட்டுட்டு நடக்க முடியாது தெரியுமா? இன்னைக்கு நீ செருப்பு போட்டுட்டு நடக்கிறீன்னா நம்ம பயலுங்க நாலு பேர் அதுக்காக உசுர விட்டுருக்காக்கப்பா. இந்த ஈன பொழப்புல சந்தோஷமும் இல்ல மரியாதையும் இல்ல. குளிரும் இருக்கிற வரைக்கும் கொட்டவனும் இருக்கதான் செய்வான். நமக்கு நாமளே தான் சுயமரியாதையை தேடிக்கணும். வயிற்று பொழப்புக்காக நாக்க தொங்கு போட்டுக்கிட்டு அலையிற நாயா இல்லாம இந்த ஜாதியும் சமூகத்தையும் காரி துப்பிட்டு கண்காணாத தேசத்துல சம்பாரிச்சு இங்க வந்து மனுஷனா வாழ்ந்து காட்டுறது தான் உனக்கு கௌரவம். சம்பாதிக்காத புருஷனை பொண்டாட்டிய தள்ளி போடுன்னு சொல்ற காலம் இது. அந்த பொண்ணு ராணியா வாழ்ந்துகிட்டு இருக்கா. உங்ககிட்ட சிக்கி சீரழிஞ்சிடக்கூடாதுப்பா. பெண் பாவம் பொல்லாது. காதல் வேற கல்யாணம் வேற. இதை நீ புரிஞ்சுக்கிட்டா அவசரப்பட மாட்டேன். முதல்ல நீ சம்பாரி, அப்புறம் இஷ்டப்படி யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க. நான் குறுக்க நிக்க மாட்டேன். வணக்கம். என்ன சின்னவன, கொடுக்கல் வாங்கல் விவரம் எல்லாம் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இல்ல? எல்லா விவரமும் சொல்லிட்டேங்க. என்னடா தம்பி, உனக்கு எல்லாம் சம்மந்தம் தானே? அப்பா சொன்னா சரிதாங்க. சின்னவனே, உன் மாவன் இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட சொல்லு. இந்தாடா ஒரு நிமிஷம். வெண்ணிலா, வெண்ணிலா, ஆமாப்பா இங்க வாடா சாமி. இந்தாம்மா என் பொண்ணு மகாலட்சுமின்னு இந்த ஊருக்கே நல்லா தெரியும். சின்னவன் ரொம்ப நல்லவம்மா. பாவம் அவன் புள்ள பொழப்புக்காக நாடு விட்டு நாடு போறான். உன் கையால இந்த பணத்தை கொடு, நல்லா இருக்கு. வெளிநாட்டுல போய் பழைக்க போறான், கை நிறைய சம்பாரிச்சுட்டு வரட்டுமே, சந்தோஷமா குடும்மா. புத்தியோட பொழைச்சுக்கடா. சரிங்க, கிளம்புறங்க ஐயா. போயிட்டு வாடா. சரி சரி, வரங்க.
பாத்திரத்தை கொண்டு பத்திரமா உள்ள வைங்கப்பா. சரிங்கப்பா. காதல் வேற கல்யாணம் வேற, இதை நீ புரிஞ்சுக்கிட்டா இந்த நேரத்துல. அதுவும் தனியா மொட்டை மாடியில வந்து நின்னுட்டு இருக்கற. ஒண்ணு இல்லப்பா. உன்னை பெத்தவமானா உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. உண்மையே சொல்லு. அங்க பாத்துட்டு இருக்கியா? சரி, நீ ஏன் முகம் வாடி போய் என்னமோ மாதிரி இருக்கற? இல்லப்பா, இது இல்லப்பா. அண்ணனுங்க ஏதாவது சொன்னாங்களா? அம்மா திட்டினாளா? என்னடா சாமி இது? நீ இந்த வீட்டு மகாராணி இல்லையா? உன் முகம் வாடி இருந்தா என்னால மட்டும் இல்லம்மா, நம்ம வீட்டுல யாராலையும் தாங்கிக்க முடியாது. உன் மனசுக்குள்ள எது இருந்தாலும் இந்த அப்பாட்ட சொல்லுடா, நான் தீர்த்து வைக்கிறேன். நீ சந்தோஷமா இருக்கணும்மா, வா போலாம். முதல்ல நீ சம்பாரி, அப்புறம் உன் இஷ்டப்படி யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க, நான் குறுக்கணிக்க மாட்டேன். ஏ மண்ணையாடா கொடுப்பாங்க. சார் நம்மள விட்டு ரொம்ப தூரம் போறாங்கல்ல, அதனால மண்ணை நம்மளே மறந்துட கூடாதுன்னு மண்ணை கொண்டு வந்துடுறாங்க. என்னடா சிரிக்கிற? மாலையா கோத்து மாரியா தாலுக்கா போட போற. ஐரா கொடுத்தா சார் தின்னுடுவாரு, மாலையா கோத்து கொடுத்தா என் ஞாபகமா வச்சுப்பாருல. நம்ம சாராலதான் நம்ம எல்லாரும் நல்லா படிக்கிறோம். அதனாலதான் நான் கோயிலுக்கு போயிட்டு குங்கும விபூதி கொண்டு வந்தேன். நீ ராணி மாதிரி வாழ்கிற உன் குடும்பமே உனக்கு கொண்டாடுது. நானும் உன்னை அப்படியே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். போதுண்டா சாமி இந்த வாழ்க்கை, நீ கலங்கிடக்கூடாது வெண்ணிலா. அதுக்கு நான் நிறைய சம்பாதிக்கணும். நினைக்கும் போதே மூச்சு நின்னுடும் போல இருக்கே. எப்படி வல்லல், உன்னால மட்டும் முடியும்? முடியணும், எல்லாமே முடியும். காதல் வேற கல்யாணம் வேற. இன்னைக்கு சுகமா இருக்கிறது எல்லாம் நாளைக்கு சுடுற மாதிரி இருக்கும். வண்டி நிறுத்து. ம்
வீட்டுக்கு போன போடுற ஆச்சு வீட்டுல இருக்கமா ஆச்சு வீட்டுல இல்லையா போடா நான் பாத்துட்டு வரேன் இதான தேவையில்லா நம்ம வாழ்க்கையில சிக்கி சீரஞ்சிடக்கூடாது நம்ம நாலு பேரும் ஒரே ஜாதியானதுக்கு அப்புறம் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க நாங்க இருக்கோம் முதல்ல போய் ரெஸ்ட் எடுங்க காலைல பேசிக்கலாம் எல்லாருமே ஒரு ஹீரோயின் தான் சோ கியூட் இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு ஏய் சொல்ல வெக்கப்படாதீங்க சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு வள்ளல் அஜித் விஜய் விக்ரம் சூர்யா சேரன் இவங்க தான் தமிழ் சினிமால ஹீரோஸா இருக்காங்க அதே இருங்க வள்ளல் தெலுங்கு நடிகரா இவர்தான் ஒரு பொண்ணை பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னு கேட்டா அவங்க நடிகர் பேரை தான் சொல்லுவாங்க வித்தியாசமா நீங்க உங்க லவர் பேரை சொல்லிருக்கீங்க அவங்கள கேட்டா அவங்க போராடி ஜெயிச்சு அவங்க அம்மா பேரை சொல்றாங்க Really you are very great உங்களை சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு பிடிச்ச சாங் ஏதாவது ஒன்னு சொல்லுங்களேன் ஏய் நான் சொல்றேன் ஏய் இரு இரு நான் சொல்றேன் இல்ல இல்ல ஏய் நான் சொல்றேன் ஏய் நான் சொல்றேன் நான் சொல்றேன் கேடா நான் தான் சொல்றேன் பர 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 கவலையை மர 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 கவலையை பர 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 பூமி எதற்கு வேறு ஒரு சாமி வாழ்ந்து பார்த்திடுவோம் வாணி உனது கனவை நீக்காமி நம்பிக்கை தான் மெல்ல தலை தூக்குதே அந்த நாளைகள் தான் நம்மை வரவேற்குதே இங்கே நட்பு மட்டும் இல்லை என்றால் சுற்றும் பூமி சுற்றதே நட்பு மட்டும் இல்லை என்றால் சுற்றும் பூமி சுற்றதே நாங்கள் பறக்கிறோம் துள்ளி குதிக்கிறோம் வாழ துடிக்கிறோம் நாங்களே நாங்கள் பறக்கிறோம் துள்ளி குதிக்கிறோம் வாழ துடிக்கிறோம் நாங்களே நாங்களே இந்த பார்வை பார்த்தா
துணிவிருக்கு துணிவிருக்கு இங்க எதையும் எதிர்த்திட துணிவிருக்கு வாழ்க்கை புதுவில இருக்குது காதல் நம்பிக்கை கொடுக்குது வாழ்ந்து நாம் பார்க்கலாம் நம்மையும் சுமக்குது நமக்குள்ளும் இருக்குது இலக்கை நாம் பிடிக்கலாம் நட்பினால் சேர்ந்தது இங்கே நாங்களே நாங்களே நட்பினால் எதையும் செய்வோம் நாங்களே நாங்களே நாங்கள் பறக்கிறோம் துள்ளி குதிக்கிறோம் வாழ துடிக்கிறோம் நாங்களே நாங்கள் பறக்கிறோம் துள்ளி குதிக்கிறோம் வாழ துடிக்கிறோம் நாங்களே நாங்களே விழிகிரண்டும் விழிகிரண்டும் புது விடிகள் கேட்டுதே விழிகிரண்டும் யாரும் ஊரும் புதியதாய் பூமியை நாங்கள் பார்க்கிறோம் பார்க்கிறோம் புதியதோர் உலகை நாங்கள் படைக்கிறோம் படைக்கிறோம் சொத்து சுகம் எல்லாம் இருந்தும் ஸ்வேதா ஒரு அனாதை மாதிரி பெரிய கோடீஸ்வரனுக்கு ஒரே பொண்ணு ஸ்வேதா குழந்தையா இருக்கும் போதே அவங்க அம்மா இறந்துட்டாங்க பாரதிக்கு அப்பா அம்மா யாருன்னு இது வரைக்கும் தெரியாது ஆசிரமத்துல தான் வளர்ந்தாரு பாவம் பிறந்த உடனே அனாதை ஆயிட்டாரு ஸ்வேதா எக்ஸ்போர்ட்ஸ் ஸ்வேதா ஷிப்பிங் கார்பரேஷன் ஸ்வேதா ஃபினான்ஸ் ஸ்வேதா பிசினஸ் கம்பெனின்னு இப்படி எல்லாம் ஸ்வேதா பேர்ல இருந்தோம் சாப்பிட்டியா தூங்கினியா படிச்சியான்னு இப்படி ஸ்வேதா கிட்ட ஆசையா பேச ஒரு நாதி இல்லை எப்ப பார்த்தாலும் ஒரு ஏக்கம் ஸ்வேதா மூர்ல இருந்துட்டே இருக்கும் எனக்கு கார் டிரைவரா தான் பாரதி எங்க அப்பா கிட்ட வேலைக்கு சேர்ந்தாரு எல்லாருக்கும் நல்ல முதலாளியா இருக்க தெரிஞ்ச அவருக்கு ஸ்வேதாவுக்கு ஒரு நல்ல அப்பா இருக்கு தெரியல பணம் 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 அது மட்டும் இருந்துட்டா போதும் பொண்ணு வளர்ந்துடும் நினைச்சேன் ஆனா இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு ஆறுதல் தன் மகளுக்கு தேவைன்றதை மறந்துட்டாரு எனக்கு எதுவுமே சந்தோஷத்தை கொடுக்கல நான் செத்துடலாம்னு நினைக்கும் போதுதான் நான் இருக்க ஸ்வேதான பாரதி எனக்கு ஆறுதல் கொடுத்தாரு அந்த ஆறுதல் தான் இது வரைக்கும் என்ன வாழ வச்சுட்டு இருக்கு ஸ்வேதா உன்ன சந்தோஷமா வச்சுக்கிறது தவிர இந்த உலகத்துல எனக்குன்னு வேற எந்த சந்தோஷமும் இல்லை இந்த உலகத்துல எனக்குன்னு ஒரு ஜீவன் இருக்குன்னு நினைக்கும் போதுதான் என்ன நானே உணர்ந்தேன் முதலாளிக்கு விசுவாசமா இருக்கிறதா இல்ல ஸ்வேதாவோட உயிரான்னு பார்க்கும்போது உயிர் தான் சரின்னு படிச்சு என்ன எழுதிட்டு இருக்கமா வா பாரதி என்னன்னு சொல்ல கம் என்ன ஸ்வேதா வான்னு சொல்றல என்ன பண்ற நீ என்னன்னு சொல்ல உட்கார் உட்கார் ப்ளீஸ் என்ன செய்ய போற நீ உட்கார் இந்த கால் இப்படி வை இந்த கால் கீழ வை ஓகே அம்மா வெல்ல
புதுசாவும் இருக்கு பாரதி. என்ன ஸ்வேதா, எதுக்கு செக் புக்லாம் கிழிக்கிற? இதோ பார், நமக்கு நாமே வாழணும்னு முடிவு பண்ண பிறகு மத்தவங்க உழைப்பு நம்மளுக்கு எதுக்கு பாரதி? இதெல்லாம் எங்க டாடியோட மணி. நாம சுயமரியாதையோட வாழணும் பாரதி. எங்க அம்மாவுக்கு சுயமரியாதையும் உழைப்பும் தான் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரிதான் நானும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் நீ வேலை தேடு, நான் வேலை தேடுறேன், வள்ளல் வேலை தேடட்டும். நாமெல்லாம் சம்பாதிக்கிற காசுல வி என்ஜாய் தி லைஃப். தரேன் காய்ப்பியா இல்லனா கஞ்சா? மாமா வேலை பாப்பியா? தொட்டு நீ கொடுக்கண்டா, புடிச்சு போச்சுன்னு வச்சுக்க, அவங்களே கொடுப்பாங்க நிறைய நிறைய. பச்சையா சொல்லணும்னா எனக்கு தேவை. என்ன சொல்ல உழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கேடு, போ போ. என்னாச்சு? வயிறு வலிக்குதா? பசிக்குது.
போனதும் கை காலோ இல்ல. நீ சாப்பிடலையா? நான் அப்புறமா சாப்பிடுறேன். ஏ வள்ளல் வரட்டும், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிடுறோம். பாரதி வரட்டும், நாங்களும் சேர்ந்து சாப்பிடுறோம். என்னது போலீஸ் அவன் கையில மட்டும் கழகிட்டான், கட்டி தூக்கிட்டு வந்துற. என்ன சுத்தப்பா வண்டி எடு. அந்த அக்கல சமயக்கட்டில இருக்கிற அரிசியை அடிமுடியில போட்டு மறைச்சி எடுத்துக்கிட்டு போறது, தமிழர்களை யாருக்கு தெரியாம கொண்டு போய் விக்கிறது, இந்த முந்திரி பொறுப்புல அதை வாயில போட்டு மண்ணுகிட்டே இருக்கிறது, காய்கறி நறுக்கிற பொம்பளையை கையை பிடிச்சி எடுக்கிறது, இந்த மாதிரி எத்துவாளித்தனம் ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கோங்க. பாட்டி புரிஞ்சுதா? ஏ என்னடே நீ மட்டும் தனிச்சு நிக்க? இவங்க வெள்ளையா இருக்காங்கண்ணே, இவங்க கருப்பா இருக்காங்கண்ணே, எல்லாரும் என்ன மா நிறம்னு சொல்றாங்கண்ணே. அதான் என் வழி தனி வழியா இருக்கட்டும்னே. நல்லா நக்கி நக்கி தான் சாப்பிடுவாளோ, நக்கிறத பார்த்தா பத்து நாளைக்கு கைய கழுவ வேண்டாம் போலக்க. அவளே ஒரு அறவரை இதெல்லாம் பொம்பளைங்க பாத்துவாங்கப்பா. நீ எந்திரிச்சு வா. இல்லண்ணா பரவாயில்ல, நான் இல்லவே சொன்ன கேளு, எந்திரிச்சு வா. இல்லண்ணா வா வா வா. அந்த அம்மா சொல்றது செஞ்சிட்டு இருக்க, இதெல்லாம் என்னோட சொல்ல வேண்டியதானே. நீ அக்கானேக்கா தம்பி வேலைக்கு புதுசு, கொஞ்சம் கூட மாட ஒத்தாச்சு வச்சுக்கிட்டு மேம்போக்க வேலை வாங்க. ஏல அப்புறம் பையன் கொஞ்சம் வெள்ளையும் சொல்லுமே இருக்கானே, கரெக்ட் பண்ண பாத்துறாத, கல்யாண மண்டபத்துல விவகாரமாய் போவோம். ஐஸ்கிரீம் நல்லா இருக்குல்ல வள்ளல், நீங்க சம்பாதிச்ச பணத்துல வளையல் தோடு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு நானும் வெண்ணிலாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாரதி. ஐயோ சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க, ஓடுங்க ஓடுங்க, வாங்க சீக்கிரம் போங்க.
வெட்டி போட்டுருவாங்க. அவங்க கிட்ட மாட்டி நாம சின்ன பின்னமாய் காதல தோத்து போறத விட செத்து போயிடணும். இன்னைக்கு விளம்பரம் கொடுத்தேங்க டாடி, நாளைக்கே கூட தேடி வந்துடலாம். பேப்பர் பார்த்த யாரோ ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ணிட்டா பெரிய டேஞ்சர். காலகாலமா காதலர்கள் செய்யற தப்பு நம்மளும் செய்யணுமா? உயிரை துச்சமா மதிக்கிறது முட்டாள்தனம். புரியாம பேசுறீங்க. இங்க ரெண்டு பேரையும் கொன்னுட்டா பரவாயில்ல, பிரிச்சுட்டா. நம்மள மாதிரி காதலர்களை பெத்தவங்க கைவிட்டாலும் ஃப்ரெண்ட்ஸ், பத்திரிக்கை, மீடியா இப்படி எல்லாரும் ஓடி வந்து உதவி செய்யறாங்கன்னா அது காரணம் காதல். அல்பாயசில் செத்து போறதுக்கு நம்ம பிறந்தோம். நாலு பேர் மிச்சிக்கிறபடி நம்ம வாழ்ந்து காட்டணும். அதுதான் நம்ம காதலுக்கு நாம செய்யற கௌரவம். நம்ம எல்லாம் காதலர்களா இருக்க வரைக்கும் தான் வருஷத்துக்கு ஒரு தடவை உண்டியல்ல சேர்ற பணத்தை எல்லாம் எடுத்து பக்கத்துல இருக்கிற அநாத ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டு வருவேன். 10 வருஷ பழக்கம். இந்த அநாத மற்ற அநாதைகளுக்கு உதவி பண்றதுல தப்பு இல்லையே. நான் வேலைக்கு வரலண்ணே. அந்த வள்ளலையும் பாரதியும் தலைமுறை தூக்கி வச்சு ஆடுதியா? அவளே வச்சு வேலை வாங்கிக்கங்க. முடியாது முடியாது, அவளே வச்சு வேலை வைக்க. நான் வரணே. முடியாது தெரியுமா அண்ணா, எனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, நான் புறம் பேசுறேன். நீ கிளம்பு சீக்கிரமா வாடே. அண்ணே நீ நேர கெஜியர் கடைக்கு போய் ஆறுமணாச்சிட்டு நான் சொல்லியிருக்கேன், 2.5 பவுன் திருமங்கலியத்தை வாங்கிட்டு ஸ்ட்ரைட் அங்க வந்துரு. குறுக்கால வந்துரு. வரும்போது மறக்காம தெற்கு பஜார்ல முகூர்த்த கூட வாங்கிட்டு வந்துரு. சில்லற நிறைய இருக்கானே. டே கரண்டி சொல்லுங்க. நீ என்ன பண்ற? நேர நம்ம தோவாளையில பிள்ளைவாள் கடைக்கு போய் ஒரு 4 தனி ரோஸ் மாலை ஆர்டர் கொடுத்து கையோட வாங்கிட்டு வந்துரு. அப்புறம் என்னாச்சு? என்ன முகூர்த்த மாலை சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டா? எங்க அப்ப குதிரைக்குள்ள நீயே போட்டு கொடுத்துருவ போல இருக்கு. டே நீ மாலையை மட்டும் வாங்கிட்டு வாடா, மத்ததை நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு, சீக்கிரம் வந்துரு, கோயிலுக்கு வந்துரு. நீங்க என்ன பண்றீங்க? டக்குன்னு ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு நீங்க 4 பேரும் நேர கோயிலுக்கு வந்துருங்க. ரொம்ப நன்றி. மனுஷனுக்கு மனுஷன் செய்யற உதவிக்கு போய் எதுக்கு காலில் விடுறீங்க அண்ணா? வீட்டுல யாரு இல்ல? சேர்ந்து நடத்த வேண்டிய உங்க கல்யாணத்தை இப்படி அனாதியா நடந்துகிட்டு இருக்கேன்னு உங்க மனசுல எந்த கலக்கமும் பட வேண்டாம். மக்களே, நீங்க எங்க இருந்தாலும் உங்க பெத்த தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் உங்க கூடவே இருக்கும். தம்பி, அங்க என் பொண்ணுக்கு அனாதையா கல்யாணம் நடக்குப்பா. நீங்க எல்லாம் வந்து அச்சத்தை விட்டு போங்கப்பா. தம்பி தம்பி, உன் காலை புடிச்சு கெஞ்சி கேக்கப்பா. 4 பேர் வந்தாதான் அது கல்யாணம் கல்யாணமா இருக்கும்பா. ஆத்துக்கு போங்க, உங்க மனைவி தேடி வருவா. நீங்களும் ஓடி வந்துதான் கல்யாணம் பண்ணுவீங்களா? அப்பா ஸ்தானத்துல இருந்து நான் ஆசீர்வாதம் பண்ணட்டுமா? சொன்னா கேட்க மாட்டேன். அப்படி ஓரமா போய் உட்காருங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே தேதியிலதான் இவர் பொண்ணு இதே மாதிரி காதல் கல்யாணம் பண்ணிண்டா. அதுல மனசு உடஞ்சு போனவர் தான் இப்படி புலம்பின் இருக்கார்.
பார்த்தே இருக்க சொல்லுமா. நமக்கே இப்படி இருக்குதுல இருந்து பார்த்து பார்த்து வளர்த்த இவருக்கு எப்படி வலிக்கும்டா. சரியா
வாழத்தா வாழ்க்கையே தடைகளை தாண்டு உனக்குள்ளே இருக்கின்ற உணர்வினை தூண்டு போனதோ அதில் பயணங்கள் தடுமாறுதோ ஆசைகள் எப்போதும் வேறற்றது அது ஒருபோதும் நிலைக்காதது காதல் தவறா காயம் சரியா வாழத்தா வாழ்க்கையே தடைகளை தாண்டு உனக்குள்ளே இருக்கின்ற உணர்வினை தூண்டு காயமே போ ஞானமே வா அவளுக்காக கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டவளே போயிட்டா எங்கேயாவது போய் செத்து மடிஞ்சு போற போடே போ சாக போறான் வாயில அசிங்கமல்ல வருது எப்படி சாக போற அதே ட்ரெயின்ல நீ விழுந்து உயிரை மாச்சிக்க போறியா இல்ல வித்தத்துல தூக்கல தொங்க போறியா ரெண்டும் வேண்டான்ட்டு பாய்சனை குடிச்சு வாயில நுரதள்ளி சாக போறியா எப்படி சாக போறேன்னு சொல்லு உனக்கு நான் உதவி பண்றேன் ஒரே ராத்திரியில காதலிச்சு கல்யாணம் முடிச்சு பிள்ளை பெத்துக்கிடணும்னு ஆசைப்படுற அறவே காட்டு பசங்களாலதான்
புனிதமான காதல் கூட கொச்சப்படுத்தப்படுது. ஏய், நடுத்தெருவுல நீ நாதி இல்லாம நின்னுகிட்டு இருந்தப்போ உன்னை நடுவீடு கூத்து வந்து கட்டிக்க துணியை கொடுத்து சோத்த போட்டானே, அவன் போய் சேர்ந்துட்டான். ஆனா அவனே கதின்னு நம்பி வந்தாளே, அந்த பொண்ணை பாரு, அந்த பொண்ணு முகத்தை பாடுறா. நடந்த விபத்துல பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆகி போய் இப்படி பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டு அனாதைய உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவளையாட நீ விட்டுட்டு போறேங்கிற, இங்க பாருடே, நீ வாழும்போதுதான் உன் நினப்புல பேச்சில மூச்சுல வெண்ணிலாவும் வாழ்ந்துகிட்டு இருப்பா. நீ செத்து போயிட்டீன்னா அவளும் செத்து போயிருவா. அப்புறம் உங்க பேரை உச்சரிக்க இந்த உலகத்துல ஒரு நாதி இருக்காது. அந்த பொண்ணுக்கு ஒரு ஆறுதல் தேவைப்படுது, அது உன்னால மட்டும்தான் முடியும். அப்புறம் ஓ விருப்பம் ஐயா. நான் யாரு, உனக்கும் எனக்கும் என்னடைய சம்பந்தம்? பாதியிலே வந்தனா பாதியிலே போறேன். அம்மா, ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை ஸ்வேதா, செத்து போன பிறகு இந்த உலகத்துல நடக்கிறது எதுவுமே நமக்கு தெரியாது. எனக்குன்னு இருக்கிற ஒரே ஜீவன் நீ தானே. ஒருவேளை உனக்கு முன்னாடி நான் செத்துட்டா அப்ப நீ எப்படி துடிச்சு போவேன்னு நான் உயிரோட இருக்கும் போதே பார்க்கணும் ஆசைப்பட்டேன். பார்த்துட்டு Ha 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 ha
ஏய் வெளில ஓட நில்லு, ஏய் ஏய் ஓட நில்லு, வெண்டிலா நில்லு, வெண்டிலா வெண்டிலா ஓடாத ஓடாத. ஐயோ சி, நம்பி வந்து வச்சுட்டு வாய தெரியாத பாவி ஆயிட்டடா. மனுஷனா நீனு, மனுஷனா நீனு. ஐயோ வெண்டிலா வெண்டிலா. எங்க போயிருப்பாங்க? போராட மடித்தேன்.
தன்னம்பிக்கையும் தைரியமும் தான் இப்போ உங்க ரெண்டு பேருக்கும் தேவைங்கிறத வாழ்க்கையில நீங்க ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க உடல்நிலையில ஏற்பட்டிருக்க முன்னேற்றம் மனசுல இல்லை. என் மனைவி நடத்திட்டு இருக்க தாய் இல்லத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் போங்க. அது காதல்ல தற்கொலை செஞ்சுக்கிறவங்களை காப்பாத்தி மனமாற்றத்தை கொடுக்குற இடமாற்றம் மனமாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. நிச்சயமா உங்களுக்கு இந்த மனமாற்றம் கிடைக்கும். இவர் ஓடுறத நெல் விழுந்து உயிர் விட பார்த்தார். இன்னும் அந்த மனநிலையில இருந்து மாறவே இல்லை. இவர் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்க பார்த்தார். இவர் அப்படிதான் இன்னும் மாறவே இல்லை. இவர் தீக்குளிச்சு தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணிருக்காரு. கவுன்சிலிங் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறியிருக்காரு. இந்த உலகத்துல காதலுக்காக உயிரை விடுற பொண்ணுகளை விட பசங்க தான் அதிகம். ஏமாத்துறதெல்லாம் பொண்ணுகளா இருக்கு, ஏமாந்து போறது பசங்களா இருக்காங்க. பறந்து விரிஞ்ச இந்த உலகத்துல நாம மாத்திரம் அனாதி ஆயிட்டமே அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. கண்ணு மூடி காது கொடுத்து கேட்டு பாருங்க, எல்லாம் புரியும். Close your eyes, relax yourself. இந்த மண்ணில் படைக்கப்பட்டது எல்லாமே நமக்காக தான். கடந்த காலத்தெல்லாம் மறந்துட்டு நிகழ்காலத்தில் சந்தோஷமா இருக்கணும். மாத்திரை போட்டுக்கோங்க, நேரம் இல்ல, சீக்கிரம் மாத்திரை போட்டுக்கோங்க. மாத்திரை வாங்க ஏது காசு கேக்குறல்ல? மாத்திரை வாங்க ஏது காசு? அது உங்களதான் வல்லல். மாத்திரை வாங்க ஏது காசு? மாத்திரை இருந்தாதான் உயிர் வாழ முடியுன்ற நிலைமை சார். கையில எதுவும் காசு இல்ல சார். இப்போதைக்கு இதை வச்சுக்கிட்டு மாத்திரை கொடுங்க சார். கையில காசு கிடைக்கும் போது இதை நான் வாங்கிக்கிறேன் சார். ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லுவாங்க சார். நீங்க மெடிக்கல் கடைக்காரரு, தயவு செய்து மாத்திரை இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார். பிளீஸ் சார், மாத்திரை இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார். உயிரை விட இந்த உலகத்துல வேற எதுவும் பெருசு இல்லை. நீ உயிர் வாழணும்னா இந்த மாத்திரையை போட்டுதான் ஆகணும். என் வெண்ணிலா இருந்தா கூட இதான் செய்திருப்பா. மாத்திரை போட்டுக்கோ ஸ்வேதா.
தம்பி ஒரு பிரெட் கொடுப்பாங்க. உக்கர்மா, நீ ஏன் யோகா கிளாஸ் போல? முடியல மேடம். புரியல. அவளை மறக்க முடியல, பசிக்கல, தூக்கம் வரல, மனசெல்லாம் அவளை சுத்தியே இருக்குது. செத்துடலான்னு தோணுது மேடம். செத்து போ. என்ன அப்படி பாக்குற? அவளுக்காக நீ செத்து போயிட்டா எல்லாம் சரியாயிடுமா? அவள் உனக்கு எத்தனை நாள் தெரியும்? 2 வருஷமா. வெக்கமா இல்ல உனக்கு இப்படி சொல்றதுக்கு? 2 வருஷமா லவ் பண்ணவளையே மறக்க முடியலன்னு சொல்றியே. 20 வருஷமா உன்னையே சுமந்துகிட்டு உனக்காகவே இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்க உன் பெத்தவங்கள ஒரு நிமிஷம் நினைச்சு பாத்திருப்பியா? உலகத்திலே விலைமதிக்க முடியாதது உயிர் மட்டும்தான். அந்த உயிரை இப்படி அல்ப சுகத்துக்காக கூறு போட்டு விக்காதீங்க. சரி, நீ இப்ப ரூமுக்கு போ, மத்ததெல்லாம் அப்புறம் பேசு. சரிங்க மேடம். ஸ்வேதா வாங்க சாப்பிடலாம். என்ன யோசனை? சாப்பிடு. வள்ளல் 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 வாங்க, உள்ள வாங்க. ஸ்வேதா கூப்பிடுறாள்ல, உள்ள வாங்க சாப்பிடலாம். வாங்க வள்ளல். வாங்க உட்காருங்க, பிளேட் எடுத்து வைங்க. சாப்பாடு, சாம்பார், இந்தாங்க பொரியல். சாம்பார் ஊத்திக்கோங்க. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. சாப்பிடு, இப்பவா சாப்பிடு. ஆரவள்ளி சூரவள்ளி நடன நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பிக்கப்பட இருப்பதால் அனைவரும் வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள். பெரியவர்களுக்கு கட்டணம் 10 ரூபாயும் சிறியவர்களுக்கு ரூபாய் 5 மட்டுமே கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. அனைவரும் வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள்.
அடியாரவள்ளி.
அழுவாதீங்க அழுவாதீங்க, சொன்னா கேளுங்க, அழுவாதீங்க, டோன்ட் கிரை, அழுவாத அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் கூட்டிட்டு ஓடி வரலப்பா, உங்க புள்ளப்பா என்ன நம்புங்கப்பா, தம்பி வந்து பறி கொடுத்துட்டு இப்ப ஆனா அதே நினைக்கிறேன்ப்பா. அப்பா வாங்கப்பா வீட்டுக்குள்ள போய் பேசலாம், பூ வாழ்க்கை விதியில கிடக்குடா, எந்த வீட்டுக்கு எதை கூப்பிடுற, என் புள்ள நல்லவன் எனக்கு தெரியும், ஊர் உலகத்துக்கு பொறுக்கி ஆயிட்டியே, என் பையன் எனக்கு கிடைச்சிட்டாங்க சந்தோஷத்தை விட, அந்த பொண்ணு அநியாயமா மன்னிச்சுட்டா நினைக்கும் போது நெஞ்சு வெடிக்குதுடா, நம்பி வந்தவன வச்சு வாழ தெரியாத பாவி ஆயிட்டியே, எல்லாத்துக்கும் வயசு அனுபவம் வேணும்ல, அது இல்லாததால்தான் இந்த சின்ன வயசுலயே வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேன், பொண்ண பறி கொடுத்துட்டு மகாதேவன் குடும்பமே வைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு, ஒரு பெத்தவனா அவங்க மனசு எப்படி துடிக்கும் எனக்கு தெரியல, அவங்களை எதிர்த்து நின்னு வாழ்ந்திருந்தா ஒரு அப்பனா நெஞ்ச நிமித்தி நின்று இருப்பண்டா, இப்படி நடப்போனமா ஆக்கிட்டியடா, ஏற்கனவே உன்னை நம்பி வந்த பொண்ணு சீரழிச்சு போயிட்டான், இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆவறதுக்குள்ள அவங்க பெத்தவங்க கிட்ட சேர்த்துட்டு நீ வீடு வந்து சேர்ல, அதான் உனக்கு நல்லது அந்த பொண்ணுக்கு நல்லது. ஐயா ஒரு நிமிஷம், அன்பான அப்பா தங்கச்சி கூட்டி கழிச்சு பார்த்தா நாமும் சந்தோஷமா இல்ல, நம்ம சார்ந்தவங்களும் சந்தோஷமா இல்ல. தங்கச்சா போயிட்டு பாருங்க,
உலகத்திலே உயர்ந்ததா காதல் இருக்குதுன்னா யாரோ ஒருத்திக்காக யாரோ ஒருத்த உயிரை கொடுக்கறேங்கிறானே அதுக்காகத்தான்டா. உங்க ஜாதி மதம் பட்டம் பதவி திமிர் அகம்பாவம் அத்தனையும் காதலர்களுடைய மண்டா. வேண்டாம் ஐயா வேண்டாம், இவங்களை விட்டுருக்க ஐயா. தங்கச்சி சாம்பலாக்குன மாதிரி உன்னையும் சாம்பலாக்குறே. ஏற்கனவே உன்னை நம்பி வந்த பொண்ணு சீரழிச்சு போயிட்டா. இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆவரத்து உள்ள அவங்க பெத்தவங்க கிட்ட சேர்த்துட்டு நீ வீடு வந்து சேர்ற, அதான் உனக்கு நல்லது அந்த பொண்ணுக்கு நல்லது. நோ சார், விடு அவனை தடுக்காத. ஸ்வேதா பிளீஸ்டா சொன்னா கேளுட, அப்பகிட்ட வாட. டாடி டாடி சாரி, உன்னை தவிக்க வச்சுட்டு அப்பா மட்டும் சந்தோஷமா இருந்தேன் நினைச்சேன். நான் தவிச்ச தவிப்பு உனக்கு தெரியாது, நான் தவிச்ச தவிப்பு உனக்கு தெரியாது. தயவு செய்து அப்பாவை தப்பா நினைச்சுக்காதம்மா. உங்க அம்மா செத்து போடுவே நானும் செத்து போயிருப்பேம்மா. நீ நல்லா வாழ்றத பாக்கணுங்கிறதுக்காகதான்டா அப்பா உயிரோடவே இருக்கு. சின்ன வயசுல பணத்தை கஷ்டப்பட்டதுனாலதான் பணம் பண்ணு நினைஞ்சு. ஆனா அதே பணம் என் பொண்ணை எங்கிட்ட இருந்து பிரிச்சப்பதான் நான் பாசத்தை ஒண்ணுந்தம்மா. இங்க வரும்மா, இனிமே உன் ஆசை குறுக்க நிக்க மாட்டேன். போலாம், போய் உன் பெட்டி எடுத்துட்டு வாமா போலாம். தம்பி, இவ்வளவு நாளா என் பொண்ண ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க, அதுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. இருந்தாலும் இத வச்சுக்க. பணத்தை காட்டி எங்க நட்பே கொச்சப்படுத்துறீங்க பாத்தீங்களா? இதே பணம் தான் எங்க நாலு பேர் வாழ்க்கையும் நாசமாக்கிருச்சு. வேணா சார் பிளீஸ். தங்கச்சியோட சந்தோஷமா இரு. வாங்க.
காட் பிளஸ் யூ மச்சான். நல்லா இருமா. எப்படிமா வருவான், எப்படி வருவான்? வெண்ணிலா செத்ததுக்கு அப்புறம் தானும் செத்து மடியிறேன்னு சொல்லி எங்கேயும் புறப்பட்டான். வேண்டாம் ஐயா வேண்டாம், நீயும் போயிட்டீங்கன்னா ஸ்வேதாவை பார்த்துக்கிறதுக்கு யார் இருக்கான்னு நான் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தன் முடிவை மாத்திக்கிட்டு உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் மெடிசன் மட்டுமே எல்லாத்தையும் சரி பண்ணிருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லைம்மா. சுவேதா உறவோட ஒரு இழப்ப இன்னொரு உறவால தான் சரி பண்ண முடியும். உனக்கு அன்பு காட்டி அரவணைச்சு ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டப்ப அந்த இடத்துல வள்ளல் இருந்திருக்கான். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தான் ஒரு நோயாளியா இருந்து இன்னொரு நோயாளியை காப்பாத்துறதுக்காக அவன் போராடி நினைக்காங்க சுவேதாவோட மாத்திரை சீட்டை கொடுக்க மறந்துட்டேன் சார். காலைல சாப்பாட்டுக்கு முன்னாடி இதில் ஒரு மாத்திரை சார், காலைல சாப்பாட்டுக்கு அப்புறம் இதில் ஒரு மாத்திரை, இதில் அரை மாத்திரை, இதில் ஒரு மாத்திரை சார். அப்புறம் மதியம் சாப்பாட்டுக்கு பிறகு இதில் ஒரு மாத்திரை சார். ராத்திரி சாப்பாட்டுக்கு முன்னாடி இந்த மாத்திரை மட்டும் வந்துடுறாங்க சார். இந்த எல்லா மாத்திரையும் நீங்களே கூட இருந்து பத்திரமா சுவேதா கொடுங்க சார், ப்ளீஸ் சார். நானும் இது வரைக்கும் எதுக்காகவும் யாருக்கிட்டையும் கையிருந்தில்லை சுவேதா. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, எனக்கு எல்லாமே எங்க ஆயாதான். அவங்கள நினைச்சு ப்ரே பண்ணேன். உனக்காக, எனக்காக, நம்ம வெண்ணிலா பாரதிக்காக இந்த விபதி எடுத்துக்கோங்க ஸ்வேதா, எடுத்துக்கோங்க. சுவேதாவை அனாதையாக விட்டுட்டு வர மனசு கேட்கல. நமக்கு ஒரு கடமை இருக்கு. அவங்க அப்பா கூட அவங்கள சேர்த்துட்டு நானும் உன்கிட்ட வந்துடுறேன். ஸ்வேதா ட்ரெயின் கிளம்ப போதுமா? சாரி டாடி, என்னமோ தெரியல, மனசு வள்ளல சுத்தியே இருக்கு. எனக்கு ஆறுதலா இருந்த வள்ளல நான் அனாதையா விட்டு போறேன்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு டாடி. நீங்க தான் சொன்னீங்கல்ல டாடி என் சந்தோஷத்தை குறுக்கிட மாட்டேன்னு. வள்ளல் கூட இருக்கிறதா
எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். எங்க நாலு பேரோட காதல் எவ்வளவு உண்மையானதோ அதே மாதிரிதான் எங்க நட்பும் டாடி. கொஞ்ச நாளைக்கு பல்லலுக்கு ஆறுதலா இருந்துட்டு வரேன் டாடி, பிளீஸ். இல்ல ஸ்வேதா, என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்க அப்பா கூடவே நீங்க கிளம்புங்க. உன்ன மாதிரி நான் பொய்யா பேச விரும்பல வள்ளல்.